ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லா ட்ரெண்டி ஃபேஷன். ஃபேஷன்னா உங்களுக்கு ரொம்ப பேஷனா அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்காக. இந்த வீடியோல ஷார்ட்டா இருக்கிற பெண்களுக்காண்டி எந்த மாதிரி சாரீ நீங்க வாங்கலாம், அதை நீங்க எப்படி கட்டலாம் அப்படின்றதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லும் சொல்ல போறேன். அண்ட் இதுவுமே ஒன் ஆஃப் த ரெக்வஸ்டட் வீடியோ தான். என் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஃப்ரீக்வெண்டா இந்த கேள்வி வந்துகிட்டே இருந்தது, ஷார்ட்டா இருக்கிறவங்க எப்படி புடவை கட்டணும்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. என்கிட்ட யாரெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டீங்களோ உங்களுக்காக இந்த வீடியோ சமர்ப்பணம். அண்ட் குள்ளமா இருக்கீங்க அப்படின்றதுக்காண்டி வந்து ஒரு பெரிய குறையாக நினைச்சுக்காதீங்க. கமெண்ட்ல படிக்கிறப்பே எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, ஏன் இப்படி அவங்க வந்து இது ஒரு குறையா சொல்றாங்க அப்படின்னு. ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, ஷார்ட்டா இருக்கிறதுல உங்களுக்கு வந்து வயசே தெரியாது. நீங்க கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்ஸ், ஸ்கின் கேர், மேக்கப் அப்படின்னு கொஞ்சம் உங்களை நீங்க வந்து மோல்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து வயசாகவே தெரியாம மெயின்டைன் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியா. இதே இது டாலா ஜைஜாண்டிக்கா இருக்கிறவங்க ஒரு 30+ ஆனாலே ரொம்ப மெச்சூர்டா ஏஜ்டா வந்து தெரிவாங்க. ஆனா ஷார்ட்டா இருக்கிற நீங்க தான் அப்படியே சின்ன பொண்ணு மாதிரியே அவங்களை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ உங்க பொண்ணுக்கும் உங்களுக்கும் வந்து அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நாலு பேர் கேட்கிற அளவுக்கு உங்களை ஈஸியா உங்களால மாத்திக்க முடியும். ஸோ ஷார்ட்டா இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ வித் தட் நோட் லெட் கெட் ஸ்டார்டட். தெரியாம ஒரு கொஞ்சம் இன்ச் கூட தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குள்ளமா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒவ்வொரு இன்ச்சும் இம்பார்ட்டன்ட். அது வந்து அவங்களுக்கு தான் அது தெரியும், சொல்லி புரிய வைக்க முடியும். மத்தவங்களுக்கு அந்த அருமை தெரியாது. அதனால இப்ப கான்ட்ராஸ்டா பிளவுஸ் போடுறது வந்து ஃபேஷனா இருந்தாலும் கூட நீங்க வந்து சேம் கலர்ல நீங்க வந்து வியர் பண்றப்போ உங்களுடைய ஃபுல் ஹைட் அப்படியே தெரியும். இப்ப நான் வியர் பண்ணிருக்கிறது ஒரு பிளைன் சாரீ தான், பட் அதுக்கு நான் கான்ட்ராஸ்டா பிளவுஸ் போட்டிருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது அளவுக்கு தான் வந்து அந்த சாரியோட ஹைட் இருக்கிற மாதிரி தெரியும். வேற இது வேற கலரா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஃபுல்லா தெரியாது. பட் இதுவுமே நான் இதே ஒரு ரெட் ஒயின் கலர்ல நான் போட்டிருந்தேன் அப்படின்னா ஒரு ஃபுல்லா ஒரு மோனோக்ரோமேட்டிக்கா நீ நான் ப்ரொஜெக்ட் பண்றப்போ அது கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற மாதிரியான இல்யூஷன் என்னால கொடுக்க முடியும். சோ அதனால ஒரு பிளெயின் சாரி எடுங்க, அதே கலர்லயே பிளவுஸ் வியர் பண்ணுங்க. சேம் கலர், என்ன அதுல ஏதாவது டிசைன் இருக்கணும் அப்படின்னா கூட சேம் கலர் தான், பட் அதுல ஏதாவது ஒரு ஒரு இன்விசிபிள் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிடலாம். பட் சேம் கலரா இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். சேம் கலர் ஓகே போடலாம், பட் பிளெயினா வந்து எல்லா சாரியும் அந்த மாதிரி எடுக்க முடியாது. அப்கோர்ஸ் அப்போ அதுல சில பார்டர்ஸ் வச்சு நம்ம வியர் பண்ணலாம். நீங்க பார்டர் வச்சு செலக்ட் பண்றப்போ கான்ட்ராஸ்ட் பார்டர் போகாம, அதே பிளவுஸ் கான்செப்ட் தான், கான்ட்ராஸ்ட் பார்டர் போகாம சாரி கலர்லயே பார்டர் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி நீங்க பார்டர் வச்சு வாங்குங்க. அதுவும் அழகா இருக்கும். அது வந்து ஒரு லேஸ் ஒர்க்கா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பார்டர் வச்சு இருந்தாலும் சரி, சின்ன பார்டரா இல்ல சின்ன லேஸ் ஒர்க்கா இருக்கணும், பட் சாரி கலர்லயே இருக்கணும். சோ கான்ட்ராஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து அந்த ஹைட் கொஞ்சம் கட் ஆகுற மாதிரியான ஒரு இல்யூஷன் தான் கொடுக்கும். சோ அதே கலர்ல வந்து பார்டரோ இல்ல லேஸோ இருக்கிறப்ப நல்லா இருக்கும். இல்ல கான்ட்ராஸ்ட் பார்டர் எனக்கு பிடிச்சிருக்கு வாங்கணும் அப்படின்னா தாராளமா வாங்கலாம், பட் சின்ன பார்டரா இருக்கிற மாதிரி வாங்குங்க, பெரிய பார்டர் வந்து வேணாம். ஏன்னா நீங்க பெரிய பார்டர் போட்டீங்க அப்படின்னா ஒரு பாதி ஹைட் வந்து அந்த பார்டர் கலருக்கே வந்துருமா, சோ ரிமைனிங் போர்ஷன் தான் உங்க சாரீ தெரியும். சோ அப்படிங்கிறப்ப உங்களுடைய ஹைட் வந்து கட் பண்ணி டிவைட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். அதனால சின்ன பார்டரா எடுங்க, லேஸ் ஒர்க் இருந்தாலும் ஒரு சின்ன லைனா லேஸ் ஒர்க் இருக்கிற மாதிரி எடுங்க. பெரிய பார்டர் இல்ல ஒரு கான்ட்ராஸ்டா பெருசா இருக்கிற மாதிரியான டிசைன்ஸ் வேண்டாம். ஓகே, இப்போ வந்து பிளெயினா ஸ்மால் பார்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. வேற ஏதாவது பேட்டர்ன்ஸ் வச்சு சாரீ எடுக்கலாம் அப்படின்னா சூப்பரா எடுக்கலாங்க. ஆனா அந்த பேட்டர்ன் வந்து உங்களை வந்து ஒரு வெர்டிக்கலா காமிக்கணும். என்னடா மறுபடியும் வெர்டிக்கல் அப்படின்றீங்களா? ஆமா, நம்மளை வந்து வெர்டிக்கலா காமிக்க காமிக்க நம்ம வந்து ஹைட்டா தெரியும். அப்போ சாரீல பேட்டர்ன்ல வெர்டிக்கலா எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பிரிண்ட் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாங்கா பிரிண்ட் இருக்குன்னு வைங்களேன், அது அப்படியே வெர்டிக்கல் லைன் 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 லைனா இருக்கிற மாதிரியான சாரி இருக்கும். வேற எந்த பிரிண்டா இருந்தாலும் ஒரு செக்டா இருந்தா கூட இப்படி வெர்டிக்கல் செக்டா இருக்கிற மாதிரியான சாரீஸ். சோ எல்லாமே ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ், அப்கோர்ஸ் வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ், அதை விட்டா இந்த மாதிரி பேட்டர்னே வந்து வெர்டிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கும்.
சோ இப்போ வந்து நான் ஒரு ப்ளீட்டட் saree தான் கட்டியிருக்கேன். அப்ப இந்த ப்ளீட்டட்ல வந்து ஒரு வெர்டிகல் லைன் தெரியுதா உங்களுக்கு? சோ இந்த வெர்டிகல் லைன்ல கூட வந்து ஒரு வெர்டிகல் இல்யூஷன் கொடுக்க முடியும். சோ இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ற sareesல ஒரு வெர்டிகல் பேட்டர்ன், ஒரு வெர்டிகல் டிசைன் இருந்தது அப்படின்னா சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி சாரி எல்லாம் விட்டுறவே விட்டுறாதீங்க, எடுத்து இப்படி கையில வச்சுக்கோங்க, வாங்குறீங்களோ இல்லையோ. சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து சாரீ எடுக்கணும். இப்ப பிளவுஸுக்கு வந்தோம் அப்படின்னா, நான் சொல்லிட்டேன் சேம் கலர்ல பிளவுஸ் வியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அது எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அந்த பிளவுஸ் அப்படின்னா, ஒன்னு ஸ்லீவ்லெஸ் இல்லனா ஃபுல் ஹேண்ட். எப்படி வச்சா குடும்பி சரைச்சா மொட்டை அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஹேண்ட்ல கை நல்லா எல்லாங்கிட்டா நீளமா தெரியும். அதே மாதிரி ஸ்லீவ்லெஸ் இஸ் ஆல்சோ ஓகே. பட் இந்த இன்பிட்வீன்ல இந்த அரக்கை, முக்காக்கை, எல்போ ஸ்லீவ் இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். பட் இந்த ரெண்டு ஸ்லீவுமே வந்து நான் சஜஸ்ட் பண்ற ஸ்லீவ். பட் எல்லாமே நீங்க போடலாம், நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் சேம் கலர் பிளவுஸ் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ இந்த மாதிரி சாரீ நீங்க எடுத்துட்டீங்க, எப்படி ஒரு பிளெயின் சாரியோ இல்ல அது ஒரு சின்ன பார்டரோ அந்த இல்ல அதுல ஒரு வெர்டிகல் பேட்டர்னோ இந்த மாதிரி ஒரு சாரீ எடுத்தாச்சு. இப்ப அதை விட முக்கியமான மேட்டர்னா, அதை எவ்வளவு நேர்த்தியா நீங்க கட்டணும் அப்படின்றதான் வந்து மிக முக்கியமான விஷயமே. எப்படி கட்டணும் அப்படின்னா, ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான். கண்டிப்பா நீங்க வந்து பிளீட் எடுத்து பின் பண்ணி குத்துறது வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க ஃப்ளோட்டிங்ல விட்டீங்கன்னு வைங்களேன், அப்போ நல்ல ஒரு இது அளவுக்கு உங்களை வந்து மறைச்சிருது, இந்த சாரியோட லென்த்தே உங்களை வந்து மறைச்சிரும். அப்போ உங்க ஹைட் ரொம்ப கம்மியா தெரியும். அதனால நல்லா பிளீட் எடுத்து பின் பண்ணி இந்த மாதிரி ஒரு டயகனலா உங்களை காமிக்கிறப்போ உங்களுக்கு அந்த வெர்டிகல் இல்யூஷன் கிடைக்கும். இந்த மாதிரி டயகனலா எடுக்கிறப்போ நீங்க இங்க எடுக்கிறீங்க இல்லையா பிளீட், சோ அது உங்களை ஒரு வெர்டிகல் இல்யூஷன் கொடுக்கும். சோ இந்த பிளீட் இப்ப ஃப்ளோட்டிங்ல விட்டீங்கன்னா இங்க சொல்ற பிளீட் வந்து மறைஞ்சிடும், அதனால அந்த வெர்டிகல் லுக் நம்மளால கொடுக்க முடியாது. சோ நீங்க நல்லா அழகா பிளீட் எடுத்து நீங்க பின் பண்ணீங்கன்னா, சோ இங்க இருக்கிற அந்த பிளீட் அழகா தெரியும், அது ஒரு வெர்டிகல் இல்யூஷனா உங்களை வந்து காமிக்கும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து, இந்த பிளீட் எடுத்து பின் பண்ணது நல்லா லாங்கா அப் டு தி கிரவுண்ட் வரைக்கும் நீங்க வந்து நல்லா லாங்கா விடணும். ஏன்னா உங்களை பேக் சைட்ல பாக்குறப்போ அது ஒரு வெர்டிகல் இல்யூஷன் கொடுக்கும், ரைட்டா? சோ இப்ப உங்களை ஃப்ரண்ட்ல பாக்குறப்போ இந்த இங்க இருக்கிற நம்ம இங்க சொருகிற அந்த பிளீட் தான் வெர்டிகல் இல்யூஷன். ஓகே, உங்களை பேக் சைட்ல பாக்குறப்போ இங்க சொல்ற அந்த பல்லு இருக்கு இல்லையா, அது எவ்வளவு லென்த்தியரா இருக்கோ அவ்வளவு லென்தா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சோ அதுல உங்களை வந்து வெர்டிகலா காமிச்சுக்க முடியும். சோ இப்படிதான் உங்களை நீங்க எப்படி எல்லாம் வெர்டிகலா காமிக்க முடியுமோ சாரில இந்த மாதிரிதான் காமிக்க முடியும். அடுத்து நீங்க கட்டுற இன்ஸ்கர்ட் வந்து நல்லா ஹை வெய்ஸ்டுக்கு கட்டிருங்க. ஏன்னா அப்பதான் நம்ம இங்க இருக்கிற பிளீட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நீளமா நம்மளால விட முடியும். அதே மாதிரி கட்டுற புடவை வந்து நல்லா கிரவுண்ட் டச் பண்ற மாதிரி, ஹை ஹீல்ஸ் போட்டுமே அந்த சாரி வந்து கிரவுண்ட் டச் பண்ணும், தலைய தலைய புடவை கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா தலைய தலைய புடவை கட்டி நல்லா தரைய தொடர அளவுக்கு அந்த புடவை இருக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த வெர்டிக்கல் இங்க சொருகிற அந்த பிளீட் வந்து நல்லா நீளமா நமக்கு தெரியும். ஹை வெய்ஸ்டுக்கு இன்ஸ்கர்ட் போடுறீங்க, சோ அதுல சொருகிற அந்த பிளீட் வந்து நல்லா நீளமா கிரவுண்ட தொடர அளவுக்கு நீங்க வந்து சாரி கட்டினீங்க அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் இல்யூஷன் உங்களால கண்டிப்பா கொடுக்க முடியும். சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க சாரீ செலக்ட் பண்ணி அண்ட் இந்த மாதிரி நீங்க ட்ரே பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து ஷார்ட்டா இருக்கீங்க, குள்ளமா இருக்கீங்க அப்படிங்கறது வந்து தெரியாம ஒரு நார்மல் ஹைட்டுக்கு இருக்கீங்க அப்படிங்கறத வந்து காமிக்கலாம். இப்ப வந்து சாரீக்கே வெய்ஸ்ட் பெல்ட், ஹிப் செயின் எல்லாம் போடுறாங்க, அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வேண்டாம், செட் ஆகாது. ஏன்னா நீங்க வந்து வெய்ஸ்ட் பெல்ட் போட்டீங்கன்னா அகெய்ன் கட் அப்படியே அந்த பாடியை வந்து டிவைட் பண்ற மாதிரி, சோ டிவைட் ஆயிடும், ஹைட் அப்படியே வந்து டிவைட் ஆயிடும். அதனால வெய்ஸ்ட் பெல்ட், ஹிப் செயின் அந்த மாதிரிலாம் எதுவுமே போடாம நல்லா ஒரு நீட்டா நான் சொன்ன மாதிரி பிளீட் எடுத்து நல்லா லாங் பல்லு நல்லா கீழே வரைக்கும் பல்லு விட்டு நல்லா ஹை வெய்ஸ்டுக்கு இன்ஸ்கர்ட் போட்டு அதுல ட்ரேப் பண்றது வந்து நல்லா கிரவுண்ட் டச் பண்ற அளவுக்கு புடவை கட்டினீங்க அப்படின்னா சூப்பரா இருப்பீங்க. அண்ட் டேம் ஷுவர் அண்ட் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி எப்படி இருக்குன்னு எப்படி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. உங்க எல்லாரையும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். அண்ட் திஸ் இஸ் சங்கீதா சேயிங் bye bye.